தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் உண்டானது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட முப்பத்து மூன்று மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் திருவல்லிக்கேணி அண்ணாசாலை ஆகிய இடங்களில் பரவலாக மழை பெய்தது மேலும் கேகே நகர் எழும்பூர் பட்டினப்பாக்கம் மயிலாப்பூர் மந்தைபுலி பாலவாக்கத்தில் மிதமான மழையும் நுங்கம்பாக்கம் ஜி என் சாலையில் கனமழையும் பெய்தது வடசென்னை பகுதியில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் அடைந்தனர் இன்று காலை திடீரென வடசென்னை பகுதிகளான ராயபுரம் திருவொற்றியூர் மணலி எண்ணூர் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த மழையினால் வெயிலின் தாக்கத்தில் சிக்கித் தவித்த மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சென்னை மாதபுரம் பெரம்பூர் வியாசர்பாடி புழல் மணலி செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது அசானி புயல் இன்று மாலை கரையை கடக்க உள்ள நிலையில் திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது நேற்று மாலை முதல் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டமாக காணப்பட்ட சூழலில் இன்று அதிகாலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்தது தொடர் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் அதிகாலையிலிருந்து தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான திகினாரை எரகநள்ளி தொட்ட முதுகரை கரளவாடி தொட்டபுரம் தலமலை உள்ளிட்ட கிராமங்களில் அதிகாலையிலிருந்தே கனமழை பெய்தது காலையில் மழை பெய்ததால் அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது விழுப்புரம் சுற்றியுள்ள பகுதிகளில் லேசான மழையுடன் குளிர்ந்த காற்று வீசி வருகிறது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி முன்னியம்பாக்கம் பிடாகம் கோலியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது தீவிர புயலான அசானியின் வெளிப்புற மேகங்கள் நிலப்பரப்பிற்குள் வருவதால் சென்னையில் மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அசானி புயலில் மேகங்கள் காற்றின் திசைக்கு ஏற்ப தமிழ்நாடு வட மாவட்டங்களின் நிலப்பரப்பிற்குள் வருகின்றன இதனால் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இது மேலும் இன்றும் நாளையும் தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்லில் இந்த நம்பர்லேயும் டாடா பிளேயில் இந்த நம்பர்லேயும் டிஷ் டிவியில் இந்த நம்பர்லேயும் பார்க்கலாம் உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டேட் யூன் தர்ன் கிப் வாட்சிங் நியூஸ் தமிழ்